கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா சேனலோட வியூவர்ஸ்க்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டோரி லைனை வச்சு பல படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட படத்தையும் அந்த ஸ்டோரியையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தமிழ் சினிமாக்களில் சில படத்தில் ஹீரோ பெரிய பணக்காரராக தான் இருப்பார். ஆனால் சில ரீசன்காக அவர் ஏழையாக நடிச்சிட்டு இருப்பார். இது ஹீரோயினுக்கோ அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. ஒரு சீனில் அவர் பெரிய பணக்காரர்னு தெரிய வரும். அப்போது எல்லாருமே அவரை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இந்த ஒரு ஸ்டோரி லைன்ஸ் தமிழ் சினிமாவில் பல படங்களில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட படங்கள் என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். 1966 வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம் அன்பேவா. இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜேபிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். பெரிய பணக்காரரான ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சிம்லாவில் இருக்கிற அவரோட பங்களாக்கு போவார். அங்கே வேலை செய்கிறவங்க அந்த பங்களாவை சரோஜாதேவியோட ஃபேமிலிக்கு ரெண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீரோ அந்த பங்களாக்கு வந்து தான் யாருன்னு யார்ட்டையும் காட்டிக்காமல் நடிச்சிட்டு இருப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்குற படம் 1984 ரிலீஸ் ஆன தம்பிக்கு எந்த ஊர். இந்த படத்தில் ரஜினிகாந்த் பாலுங்கிற கேரக்டரில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். பெரிய பணக்காரராக இருக்கிற ஹீரோ பொறுப்பே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவரோட அப்பா கிராமத்தில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போய் தன்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிற வேலையை செஞ்சுட்டு தான் யாருன்னு வெளியே காட்டிக்காமல் நடிக்கிறாரு. அடுத்ததாக பார்க்குற படம் 1989 ரிலீஸ் ஆன ராஜாதி ராஜா. இந்த படத்தில் ரஜினிகாந்த் ராஜாங்கிற கேரக்டரில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஹீரோவுடைய அப்பா சொத்துக்காக கொலை பண்ணப்படுறாரு. இதனால் ஹீரோ யூஎஸ்லேருந்து வந்து தான் யாருன்னு காட்டிக்காமல் தன்னுடைய அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் மை டியர் மார்த்தாண்டம். பிரபு மார்த்தாண்டங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஹீரோ ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். டெய்லியும் ராஜ மரியாதையோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனால் அந்த லைஃப் பிடிக்காமல் மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்து ஏழையாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 1999 ரிலீஸ் ஆன மின்சார கண்ணா. இந்த படத்தில் விஜய் கண்ணன்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஹீரோ ஜெர்மனியில் பெரிய பணக்காரராக இருப்பார். ஆனால் ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து அவங்க ஃபேமிலியே நடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 2001 ரிலீஸ் ஆன அள்ளி தந்தா வானம். இந்த படத்தில் பிரபுதேவா சத்தியம்ங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. பெரிய பணக்காரரான ஹீரோ பொறுப்பை இல்லாமல் சுற்றுறதுனால அவரோட அப்பா சென்னைக்கு போய் 3 மாதத்துக்கு அவரோட பேர் அவரோட புகழ் எதையும் யூஸ் பண்ணாமல் சர்வே பண்ண சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 2001 ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பணக்காரரான ஹீரோ வடிவேலுக்கிட்ட அப்ரெண்டிஸாக ஹீரோயின் வீட்டில் வந்து வேலை பார்ப்பார். நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 2003 வருஷத்தில் ரிலீஸ் ஆன லேசா லேசா. இந்த படத்தில் ஷாம் ராகேஷ்ங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. பெரிய பணக்காரராக இருக்கிற ஹீரோ விவேக்கோட ஃபேமிலி வெக்கேஷனுக்கு இங்கே வந்திருக்கும் போது அவர்கிட்ட இவர் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பார். நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 2005 ரிலீஸ் ஆன சச்சின். விஜய் சச்சின்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஹீரோ ஊட்டியில் இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருப்பாரு. கிளைமேக்ஸில் ஹீரோயின் இவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் தெரியும் இவர் ஒரு பெரிய பணக்காரர்னு. நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 2005 ரிலீஸ் ஆன கஜினி. இந்த படத்தில் சூர்யா சஞ்சய் ராமசாமிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. ஏர் வாய்ஸ்ங்கிற கம்பெனிக்கு ஓனரான ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் யாருன்னு சொல்லாமே நடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம அடுத்ததாக பார்க்குற படம் 2016 ரிலீஸ் ஆன பிச்சைக்காரன். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அருள்ங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. பெரிய பிஸ்னஸ் மேனான ஹீரோ அம்மாவை காப்பாற்றுறதுக்காக 48 நாள் பிச்சைக்காரனாக நடிச்சிருப்பாரு. இன்னும் சில படங்களான உள்ளத்தை அளித்தா, லிங்கா, முத்து, அருணாச்சலம் இந்த மாதிரியான படங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரிங்கிற படத்தில் ஹீரோயின் பெரிய பணக்காரராக இருந்துட்டு ஹீரோ கிட்ட நடிச்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நான் மிஸ் பண்ண ஏதாவது படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே நான் ஒரு நல்ல வீடியோட வரேன்.